பூட் ஸ்டாப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வேறு வந்து எப்படி அதை வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக பூட் ஸ்டாப்பில் இருக்கிற லே அவுட்டில் உள்ள எப்படி லே அவுட் சிஸ்டம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து கண்டெய்னர் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேராகிராஃப்ஸ் தேவைப்படும் ஸோ அதனால் நான் போய் ஒரு டம்மி டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிடுறேன் எடுத்துகிட்டு வந்து இது வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபைல் ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணோம் எப்படி செட்டப் பண்ணோன்னு தெரிலனா நான் நம்மளோட காலில் லிங்க் தரேன் அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த ஃபைலை அப்படியே நம்ம ரன் பண்ணி பார்க்க வேண்டியது தான் ஸோ என்னோடய லைவ் சர்வரில் அதை ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்க பேராகிராஃப் வந்து இதாகுது ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வேறு இருக்குது டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் வருது இதை வந்து இப்போ நான் வந்து ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே இது பண்ணிக்கிறேன் ஸோ நான் பேராகிராப் டேக்கில் இது பண்ணாலும் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படியே தான் இருக்குது ஸோ டிஃபால்ட்டாக எந்த ஸ்டைலும் அப்ளை ஆகலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன டேக் எந்த இது யூஸ் பண்ணாலும் ஸோ ஒரு நேவார் யூஸ் பண்ணுறோமோ ஒரு இது யூஸ் பண்ணுறோமோ பேசிக்கெலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரேப்பருக்குள்ளே வைப்பாங்க சிஎஸ் ஹெச்டிஎம்மில் பொறுத்தவரை அந்த ரேப்பர் கிளாஸாக தான் நமக்கு வந்து பூட் ஸ்டாப்பில் வந்து இருக்கிறது கண்டெய்னர் கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு மேல நான் ஒரு டியூ கிரியேட் பண்ணி கன்டெய்னர் கொடுக்க இந்த பேராகிராஃப் டாக அப்படியே அந்த கண்டெய்னருக்குள்ளே கொடுத்துட்டேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு பேடிங் விட்டு கரெக்டாக நமக்கு வந்து அதை சென்டரில் அலைன் பண்ணி காட்டிடும் ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரை தாண்டி இந்த எலமெண்ட்டோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே அஃபெக்ட் ஆகாது சம்டைம்ஸ் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வித்து வந்து கூட கொடுத்துருக்கலாம் சம்டைம்ஸ் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹைட்டான ஒரு வித்தோட அகலம் வந்து அதிகமாக போய் நீங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இங்கே இதில் வந்து ஹரிசாண்டலாக ஒரு ஸ்க்ரோல் பால் வந்துருக்கும் ஆக்சுவலாக வெர்டிகிலாக தான் ஸ்க்ரோல் பால் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டெய்னர் ரேப் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னா வெர்டிகலாக இங்கே வந்து ஹரிசாண்டலாக ஒரு ஸ்க்ரோல் பால் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை தடுக்கக்கு தான் இந்த மாதிரி ரேப்பர் வைப்பாங்க ஸோ இந்த ரேப்பரோடய முக்கியமான வேலை நம்ம உள்ளே இருக்கிற கண்டெய்னரை அதோடய வித்தை தாண்டி அது போக வைக்காது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த கண்டெய்னர் வந்து எனக்கு இங்கேயும் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு இங்கேயும் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு ஸோ எனக்கு அப்படி வேண்டாம் எனக்கு இந்த கண்டெய்னர் அவலமெண்ட் இங்கேருந்து ஜீரோலேருந்தே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ளூட்னு கொடுத்துற வேண்டியதான் தான் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து இங்கேருந்தே கிட்டத்தட்ட கொடுத்துருச்சு ஸோ எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ஹைட்டு வித்து என்ன கொடு வித்து வந்து எவ்வளோ நீங்கள் இதை தாண்டி கொடுத்தாலுமே அதை வந்து அந்த ரேப் அந்த கண்டெய்னர் தான் ரேப் இருக்கும் அத்தியாவசியமாக அதை தாண்டி அங்கே போகாது சரிங்களா ஸோ அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்து ரெஸ்பான்சிவ் இதை வந்து நம்ம கரெக்டாக பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ பிரேக் பாயிண்ட் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சிருப்பாங்க அதாவது மொபைலுக்கு இத்தனை வித் வித்து இருக்கும் டேப்லெட்டுக்கு இவ்வளோ வித்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருப்பாங்க அதுதான் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்ஸ் அந்த பிரேக் பாயிண்ட்டை ரீச் பண்ணோன்னே அதுக்குரிய கோடிங் தான் பூட்ஸ்டப்பில் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்னர் எஸ்எம் அப்படின்னா இது ஸ்மால் மீ ஸ்மால் டிவைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு கீழே போகிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்மால் எஸ்எம் அப்படின்னா ஸ்மால் டிவைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்மால் டிவைஸ் வர வர நமக்கு வந்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கண்டெய்னர் ஆகிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்குது ஏன்னா நமக்கு வந்து இது ஸ்மால் கிடையாது நான் இதை அப்படியே குறுக்கிக்கிட்டே வாரேன் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் இது இதுவுமே இருக்குது இதுக்கு இதுக்கும் கீழே குறை குறிச்சதுக்கப்புறம் தான் அது வந்து கண்டெய்னர் இதாகும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே நான் சேஞ்ச் பண்ணுறேன் மீடியம் டிவைஸாக இருக்கிற வேறு எனக்கு வந்து கண்டெய்னர் இருக்கணும் அப்படிங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இது பண்ண 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 குறைஞ்சிட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஜின்னு வைக்கேன் இது வந்து லார்ஜ் டிவைஸ் கண்டெய்னர் லார்ஜ் வர உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக வித்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறஞ்சிரும் அந்த வித்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெருதா ஸோ இதோட லார்ஜ் டிவைஸை முடியுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேடிங் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டு இதே இது எம்டின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வேறு அந்த பேடிங் இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ்லேயும் எம்டி இருக்கா ஸோ இதுதான் வந்து இந்த கண்டெய்னர் பிரேக் பாயிண்ட் இது ஸோ எந்த வித்து வேறு எந்த இது வேறு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த லே அவுட் செக்ஷனில் பூட் டாட் காம் போய் இந்த லே அவுட் செக்ஷனுக்கு போயிட்டு இதில் ஓவர் வியூ போங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல இதுதான் முக்கியமான டேபிள் ஸோ ஒவ்வொரு பிரேக் பாயிண்ட்டும் கொடுத்துருப்பான் ஸ்மால்னா என்னது மீடியம்னா என்னது லார்ஜ்னால் என்னது எக்ஸ்ட்ரா லார்ஜ்னா என்ன அப்படின்ட்டு சரிங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால்னால் ஃபைவ் ஃபார்ட்டி பிக்சல் வேறு அது ஹண்ட்ரட் பிக்சலாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு பக்கமும் பேடிங் விட ஆரம்பிச்சிடும் ஹை ஹையஸ்ட் பேடிங் விட ஆரம்பிச்சிடும் மாதிரி எம்டி மீடியம் டிவைஸ் எப்படி எல்ஜினால் எவ்வளோ வேறு ஹண்ட்ரட் பிக்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான் ஸோ இது இதுதான் டெக்ஸ்ட் வேப்பர்ஸ் சாரி டெக்ஸ்ட் வேப்பர் இல்லை கண்டெய்னர் ரேப்பர் ஸோ இது